குடை கும்பகோணம். கும்பகோணம் அருகே ஏரகரம் கிராமத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கந்தசாமி கோயிலில் சஷ்டி விழா. சூரியனார் கோயில், குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே விக்ரமராசன் மன்னன் திருப்பணி செய்த திருக்கோயிலிலும், அருணகிரிநாதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற கோயிலிலும், முருகனின் நான்காம் படைவீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலின் உபக்கோயிலுமான ஏரகரம் கந்தசாமி கோயிலில் தனி சந்நிதியில் அருள்வாளிக்கும் முருகப்பெருமானுக்கு இன்று உலக மக்கள் நன்மைக்காக சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் சுவாமி அம்பாள் மற்றும் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளில் சூரியனார் கோயில் ஆதீனத்தின் குருமகா சன்னிதானம் மற்றும் குடந்தை சனாதன சேவ சங்கத்தினர் உள்ளிட்டோர், ஏராளமான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோயிலின் சிறப்புகள் குறித்து கோவிலின் அர்ச்சகர் கார்த்திகேயன் விளக்குகிறார். ஓம் ஹரஹர நம பார்வதி பலதே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் ஜெய்வாக போற்றி. ஸ்ரீ சங்கரநாதி அம்பிகா சமேத கந்தநாத சுவாமி ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமி ஆலயத்தின் தலபுராணத்தை நாம் இன்று பார்க்கப் போகிறோம். இவ்வூரின் பெயர் திருவேரகம் என்று பெயர். தேவர்களுக்கு அசுர குலத்தினால் இடையூறு வருவதாக தேவர்களெல்லாம் பரமேஸ்வரனிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது பரமேஸ்வரன் கந்தனை பூமிக்கு வர சொல்லி தேவர்களை ரட்சிக்கும்படி அடைகிறார். அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் எழுது. பூலோகத்தில் எந்த இடத்தில் அகம் கொண்டு தேவர்களை ரட்சிப்பது, எந்த இடத்தில் இடம் கொண்டு தேவர்களை ரட்சிப்பது அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போது பரமேஸ்வரன் சிவாஸ்திரம் எய்தினர். அந்த அஸ்திரம் விழுந்த இடம் இது. அஸ்திரத்துக்கு தூய தமிழில் ஏர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஏர் விழுந்த இடத்தை அகம் கொண்டதனால் ஏர் அகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். ஏரகம்ங்கிற வார்த்தை தான் மருவி இப்போ பிற்காலத்தில் ஏரகரம் ஏராகரம் அப்படின்னு அழைக்கப்படும் உருது. அது மாதிரி ஏருங்கிற வார்த்தைக்கு அழகன் ஒரு பொருளும் உண்டு. அழகன் குடிகொண்ட இடம் அப்படிங்கிறனால ஏர் அகம் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். திருங்கிறது அடைமொழி, மரபா மரியாதைக்குரிய வார்த்தை. திரு ஏர் அகம் திருவேரகம் அப்படின்னு இந்த ஊருடைய முழு பெயர். அஸ்திரம் விழுந்த இடத்தை முருகப்பெருமான் இங்கே அகம் கொண்டு சுவாமியை பாசுபதாஸ்திரம் வேண்டி பூஜிக்கிறார். பாசுபதாஸ்திரம்ங்கிறது கிடைச்சது மூணே பேருக்கு. பரமேஸ்வரன்டேருந்து கிடைச்சது ராமன், அர்ஜுனன், முருகப்பெருமான், மூணு பேர் தான் கிடச்சது. அதில் முருகப்பெருமான் அந்த பாசுபதாஸ்திரம் வேண்டி இங்கே பரமேஸ்வரனை பூஜிக்கிறார். பூஜித்து சிக்கல்கிட்ட அம்பாள்கிட்ட சக்தி வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணுறார். சம்ஹாரம் பண்ணி திருப்பும் இவ்விடத்துக்கு வரும்பொழுது தேவர்கள்லாம் வந்து மனமகிழ்ந்து பொன்முடிச்சு விட்றார். இங்கே முருகப்பெருமானுக்கு கிரீடம் கிடையாது. இப்போ கவச்சங்கள் சாத்திருக்கும், கிரீடம் கிடையாது. பொன்முடி சேவைங்கிற குளத்தில் இருப்பார். ஏன்னா ஒரு ராஜா போருக்கு போகும்பொழுது கிரீடம் தரிசனம் போனால் சண்டையில் கீழே விழுங்கிறதுனால பொன்முடி சூட்டின்னு தான் ராஜா போருக்கு போவார். அதே குளத்தில் இங்கே வந்து போருக்கு போகக்கூடிய ரூபத்தில் இங்கே சுவாமி இங்கே பூலோகத்தில் இறங்குறார். அதனால் பொன்முடி சூட்டின் இங்கே முருகப்பெருமான் இருப்பார். அதன் பிறகு தான் இங்கே தந்தைக்கு உபதேசம் பண்ண நிகழ்வு இங்கே நடக்கிறது. இங்கே சுவாமிக்கு கந்தநாதன் அப்படின்னு பேர். கந்தனிடம் நாதனாக சிஷ்யனாக இருந்து உபதேசம் வாங்குறார் சுவாமி. அதனால் சிவபெருமானுக்கு கந்தநாதன் அப்படின்னு பேர். சுவாமிநாதன் சுவாமிக்கு நாதனாக குருவாக இருந்து உபதேசினால சுவாமிநாதன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு வேன். தந்தைக்கு உபதேசம் பண்ண பிறகு சங்கரன்ட்டு அம்பாள் கேட்குற குழந்தை என்ன சொன்னான்னு கேட்கும்போது அம்பாளுக்கும் இது உபதேசம் பண்ண அம்பாளுக்கு சங்கரநாயகி அப்படின்னு அம்பாளுக்கு வேர். தந்தைக்கு நீ என்ன உபதேசம் செய்தோ அதை எனக்கும் செய்யணும்னு அகஸ்திய பெருமான் கேட்குறார். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் எப்பொழுதும் எல்லா பொருளும் இடும்பன் இருக்கணும். இங்கே அகஸ்திய பெருமான் இருப்பார். இங்கே சுவாமி நான்கு கரங்களோடு இருக்கார். ஏன்னா ஈரோழு உலகத்துக்கு அதிபதி பரமேஸ்வரர். அவருக்கே உபதேசம் பண்ண குழந்தை எப்படி இருக்கணுமோ அதே குளத்தில் இங்கே முருகப்பெருமான் இருப்பார். அவருடைய உடல் வாகு பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு போகக்கூடிய மெத்தனம் தெரியும். அவருடைய முக பாவனையில் தந்தைக்கே உபதேசம் பண்ண குரு ரூபமாக ஞான ரூபமாக இங்கே முருகப்பெருமான் இருக்கார். இங்கே அருணகிரார் திருப்புகழ் பாடினது, நக்கீரர் திருமுருகாட்டுப்படை, கச்சியப்ப சிவாச்சாரர் கந்தபுராணம், கடுக்கன் தியாகராஜேசன் நவரத்ன பாவாலை, நால்வரும் இங்கே முருகப்பெருமானை பாடியிருக்கான். சுவாமி வந்து வைப்புத்தலமாக பாடியிருக்கார். பெரும்புளியூர் விரும்பினார் பெரும்பாழியாருங்கிற பதிகத்தில் ஏறார் இன்னம் வராருன்னு இங்கே பக்கத்தில் இன்னம் ஊருக்கு ஒரு பத்து ஊரில் எல்லாம் சேர்த்து பாடி கடைசியில் திருவீழி மேளையில் கைலாதநாதனை காணலாமே அப்படின்னு பதியத்தில் பாடியிருப்பார். ஏன்னா இங்கே தேவர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. இந்த இடத்துல சுவாமி இருந்து காட்சி தேவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கடைசியில் திருவீழி மேளை அப்படிங்கிற கல்யாணசுந்தரே சுவாமி திருக்கோயிலில் ரிஷபாரூட தரிசனம்னு சொல்லக்கூடிய கைலாய தரிசனம்னு கொடுக்குறாரு எல்லா தேவர்களுக்கெல்லாம். அதனால் இந்த ஊர் இந்த பத்து ஊரில் வைப்புத்தலமாக சுவாமி பாடல் பெற்றிருக்கார். பாக்கி நால்வரும் இங்கே முருகப்பெருமானை மட்டும் பாடிருக்கார். பிரதானம் முருகனாக இங்கே திகழ்கிறார். எல்லா வழியும் முருகன் பிரதானமாக இருந்தாலும் முருகன் முன்னாடி இருக்கும். இங்கே வந்து சுவாமி அம்பா சுவாமி அம்பா தான் முன்னாடி இருப்பார், முருகப்பெருமான் பின்னாடி இருக்கார். காரணம்னா தந்தைக்கே உபதேசம் பண்ணாலும் கூட சுவாமிக்கு தெரியாத மந்திரமும் கிடையாது, பொருளும் கிடையாது.
அதாவது சுவாமி தான் எப்பொழுதும் போல முன்னாடி இருக்கார். முருகப்பெருமான் தனி சென்னையில் எல்லா ஊரிலும் எந்த கூட்டத்தில் இருக்கோ அதே குளத்தில் இங்கே முருகப்பெருமான் இருக்கார். இங்கு ராலிமலை முருகன் வயலூர் முருகன் கோயில் இதில் எல்லாத்துமே வந்து மூன்று ஒற்றுமை உண்டு. சுவாமிக்கு வாகனம் நந்தி, அம்பாளுக்கு வாகனம் நந்தி முன்னாடி இருக்கும், இங்கே முருகப்பெருமானுக்கு பாதத்திலே இருக்கும். இது வந்து சிக்கி வாகன கோலம்னு சொல்லக்கூடிய கோலம். அதே குளத்தில் இங்கே முருகப்பெருமான் இருக்கார். இந்த இடத்துல வந்து விக்ரம சோழன் வந்து எடுத்து கட்டியதற்கு இந்த ஊருக்கு வந்து மும்முடி சோழமங்கலம்னு இன்னொரு பேர் உண்டு. காரணம் என்னென்னா, சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு இந்த மூன்று நாட்டையும் ஆளக்கூடிய ராஜாவுக்கும் தலைவனாக இருந்த ஆண்டவன் விக்ரம சோழன். அதனால் விக்ரம சோழனுக்கு மும்முடி சோழன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் இந்த திருக்கோயிலை முருகப்பெருமானை வேண்டி எடுத்து கட்டினார். அதனால் இந்த ஊருக்கு மும்முடி சோழமங்கலம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இந்த முருகப்பெருமான் வந்து பூலோகத்தில் வந்து அவராக இந்த இடத்த வந்து விருப்பம் உண்டு, இந்த இடத்துல அகம் கொள்கிறார். இது சுவாமி யாருடைய பிரதிஷ்டையும் கிடையாது. அவராக வந்து மனம் வந்து இந்த இடத்துக்கு இறங்குறதுனால குமாரபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. இது வந்து நெல்லிமன் தந்தைக்கு உபதேசம் பண்ணும்போது நெல்லிமனைக்காடு, ஸ்தலவருஷம் நெல்லிமரம், பக்கத்தில் கிணறு இருக்குது. கோவில் கிணறு வந்து வஜ்ர தீர்த்தம்னு சொல்லக்கூடியது. கோவிலுக்கு பக்கத்தில் சரவண பொய்கைங்கிற தீர்த்தம் இருக்குது. அருணகிரண்டார் திருப்புகழ் அப்பறம் தருகாவிற்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளைங்கிறார். கும்பகோணம் மேலக்காவிரி கோவிலுக்கு பின்பக்கம் பழபாருன்னு சொல்லக்கூடிய யாராவது அந்த ஆற்றுக்கு வழக்கு அமைந்துள்ள திருக்கோயில் இது. இங்கே வந்து கோவிலை சுற்றி விக்ரமனுடைய கல்வெட்டுகளை இங்கே பார்க்க முடியும். தந்தைக்கு உபதேசம் பண்ண கேத்திரமாக பிரதானமாக விளங்கக்கூடியது இந்த இடம். நக்கீர திருமுருகாற்றப்படைய திருவேரகம் அப்படின்னு சொன்னால் அந்தனர் வாழும் இடம் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. நக்கீர திருமுருகாற்றப்படை என்ன சொல்கிறாருனா, இந்த இடத்துல வந்து அந்தணர்கள்லாம் பிராமணர்கள்லாம் எல்லாருமே வாழ்ந்து சுவாமிக்கு பஞ்சாட்சரத்தையும் அம்பாள்கிட்ட நவாட்சரம் முருகன்ட சடாட்சரத்தையும் சொல்லி இப்போ மூன்று பேரையும் ஒன்று சேர வழிபட்டிருக்கா. அதனால தான் இவாளுக்கு மறுபிறப்புன்னு கொடுத்துருக்கார் சுவாமி. அந்த சந்தோஷத்தை திருப்பி வாங்குறதுக்காக முருகப்பெருமான் வந்து வாழ்க்க மறுபிறப்பு கொடுத்துருக்கான். இந்த இடத்துல ஏழு அக்ரஹாரம் இருந்ததுக்கான சுவடும் இந்த இடத்துல இருக்குது. இங்கே வாழ்ந்த அத்தனை பேருக்கும் இது குலதெய்வமும் கூட. அவளுடைய பரம்பரைகள் இப்போ உள்ள காலகட்ட சூழல படிப்பு உத்தியோகம் எல்லாம் வெளில போனாலும் வருஷ பூஜைகள்லாம் இங்கே எப்போவும் விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த நான்கு நாளும் விசேஷம். வியாழக்கிழமை குருவாரம், குரு சுருபமாக இருக்கிறதா குருவாரம் இங்கே விசேஷம். செவ்வாய்க்கிழமை செவ்வாழைப்பழம், செவ்வரிலை புஷ்பம் முருகப்பெருமான்கிட்ட வேடும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்கிறது ஐதீகம். இந்த இடத்துல வந்து அருணகிரா சொல்கிறார், வாக்கு மூக்கு சித்தி ஸ்தலம் அப்படின்னு பேர். வாக்கு என்றால் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து நடுவில் வாழ்க்கையாகி சித்தி ஆகிற வரை பரியந்தம் என்னென்ன அன்றாடம் பிரார்த்தனைகள் நமக்கு தேவை அது எல்லாத்துக்குமே ஆதாரமாக அந்த எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளை நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக இது இருக்குது. அதாவது இது வந்து வாக்கு மூக்கு சித்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வீடு கட்ட முடியல அப்படின்னு சொன்னாலும், குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகலை, இல்லை குழந்தைக்கு பேச்சு வரலை, இல்லை படிப்பு சரியாக வரலை, இந்த மாதிரி நமக்கு எந்த இது அன்றாடம் ஒரு பிரார்த்தனைகள் இருந்தாலும் கல்யாணம் தடங்கள் ஏடாதவர் எது எதுவாக இருந்தாலும் சரி, சுவாமிகிட்ட வந்து செவ்வாழைப்பழத்தை அர்ச்சனை பண்ணி செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணும்போது உடனே காரியம் சீக்கிரம் முடியுங்கிறது ஐதீகம். இது வந்து அது வந்து முருகப்பெருமானுக்கு. ரெண்டாவது சத்ரு சமார திருசை அர்ச்சனைங்கிறது இங்கே சுவாமிக்கு பிரதானமாக செய்யக்கூடியது. காரணம் என்னென்னா, இங்கே பூலோகத்தில் எதற்காக வாங்கினா சத்ரு ரூபமாக இருக்கக்கூடிய அசுர குலத்தை அழிக்கிறதுக்காக இங்கே பூலோகத்தில் இறங்குறாங்க. அதனால் சத்ரு சமார திருசதி அர்ச்சனை அப்படிங்கிறது இங்கே சுவாமிக்கு பிரதானமாக செய்யக்கூடியது. இப்பொழுதும் மாதத்தில் இரண்டு முறை சத்ருமா தரிசனம் இந்த கோவிலில் நடக்கும். சுவாமி வந்து பிரதம விசேஷமான மூர்த்தி. அறுபடை வீடும் தரிசனம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறவா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணால்தான் அறுபடை வீடும் பார்த்த பலனானது பூர்த்தியாகும். இங்கே உள்ள முருகனையும் தரிசனம் பண்ணினால்தான் பூர்த்தியாகும். இது சுவாமிக்கு இது மாதிரி கந்தநாத சுவாமி சங்கரநாத எம்பியாக தலத்தின் ஆதி சுவாமிநாத சுவாமியோட தல வரலாறு. Thank you.